بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த தொடர் வகுப்பிலே நாம் சென்ற வாரம் மலக்குகளின் பிரார்த்தனைகளை பெற்றுத்தருகின்ற சில வணக்கங்களை பற்றி உங்களுக்கு விளக்கினோம். அந்த இபாதத்துகள் ஊடாக அவர்களுடைய பிரார்த்தனைகளை நாம் அடைந்து கொள்ளலாம் என்ற அமைப்பில் உள்ள சில நற்கருமங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தினோம். அந்த தொடரிலே இன்னும் சில நல்லமல்களை உங்களுக்கு இந்த பகுதியிலே முதல் பகுதியாக விளக்கிவிட்டு அடுத்தடுத்த தலைப்புகளை நாம் பார்ப்போம். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது, அதாவது அய்யுல் கலாமி அஃதல், சிறந்த வார்த்தைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், அதாவது அல்லாஹு தஆலா அவனது வானவர்களுக்கும் அல்லது அவனது அடியார்களுக்கும் எந்த வார்த்தைகளை அவன் தேர்வு செய்தானோ அந்த வார்த்தைகள்தான் சிறப்புக்குரிய வார்த்தைகளாகும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. இந்த செய்தி முஸ்லீமில் 7101வது செய்தியாக பதிவாக இருக்கிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ரிவாயத்து செய்கிறார்கள். அதாவது சிறந்த வார்த்தைகளாக அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும்போது அல்லாஹு தஆலா தனது வானவர்களுக்கு மலக்குகளுக்கு எந்த வார்த்தைகளை தேர்வு செய்தானோ அவன் தனது அடியார்களுக்கு எந்த வார்த்தைகளை தேர்வு செய்தானோ அதுதான் சிறப்பான வார்த்தைகள். எனவே நறுமை சகோதரர்களே, அப்போ இந்த செய்தியினூடாக நாம் மலக்குகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை நாம் அறிந்து கொள்கிறோம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தேர்வு செய்த அந்த தூய்மையான வார்த்தைகளில் உள்ள சிறப்பையும் நாம் அறிந்து கொள்கிறோம். அதேபோன்று நாம் செய்கின்ற நல்லமல்கள், நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் மலக்குகள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறார்கள் என்பதற்கு புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். அதாவது ஜும்மாவுடைய நாளில் மலக்குகள் வானவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மஸ்ஜிதினுடைய அந்த வாயில்களிலே
அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே அவர்கள் நின்றவர்களாக யாரெல்லாம் மஸ்ஜிதுக்குள் நுழைகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சுபஹானல்லாஹ், நாம் செய்கின்ற நல்லமல்கள் அவைகளை மலக்குகள் அதில் எந்த அளவு கவனம் எடுக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அவர்கள் இருந்து ஒவ்வொருவரையும் ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை அவர்கள் பதிவு செய்வார்கள், அவருடைய பெயர்களை அவர்கள் அந்த பதிவேட்டிலே பதிவு செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், முதல் நேரத்தில் யார் அந்த ஜும்மாவுடைய நாளில் மஸ்ஜிதுக்குள் நுழைகிறாரோ அவர்கள் ஒரு ஒட்டகத்தை அல்லாஹுடைய வழியிலே குர்பானி செய்த நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து இரண்டாவது நேரத்திலே வரக்கூடியவர்கள் ஒரு மாட்டை, மூன்றாவது நேரத்தில் வரக்கூடியவர்கள் ஒரு ஆட்டை, அதன் பிறகு வரக்கூடியவர்கள் ஒரு கோழியை, அதன் பிறகு வரக்கூடியவர்கள் ஒரு முட்டையை, இப்படி அல்லாஹுடைய வழியில் தர்மம் செய்த நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ இவற்றை அந்த மலக்குகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எப்போது இமாம் வெளியாகின்றார்களோ, இமாம் எப்போது அந்த உரையை நிகழ்த்துவதற்காக வெளியாகி விடுவாரோ அப்போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த ஏட்டை அவர்கள் மூடியவர்களாக அவர்கள் அங்கே அந்த உரையை செவியேற்பதற்காக அவர்கள் அமர்ந்து விடுவார்கள். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இப்போ மலக்குகள் நாம் அந்த ஜும்மாவுடைய நாளில் மஸ்ஜிதுக்கு நாம் எவ்வளோ நேர காலத்தோடு வருகின்றோமோ அந்தளவு நாம் சிறப்பை பெற்றுக்கொள்கிறோம், சிறப்பை அடைந்து கொள்கிறோம் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம், ஜும்மாவுக்கு வரக்கூடிய பலர் இந்த பாக்கியத்தை இழந்து விடுகிறார்கள். என்ற பெரும்பாலானவர்கள் இமாம் மிம்பரிலே ஏறியதன் பிறகு வருகின்றார்கள், அதன் பிறகு அவர்களுடைய பெயர்கள் அந்த பதிவேட்டில் பதியப்பட மாட்டாது. ஏனென்றால் மலக்குகள் அந்த ஏடுகளை மூடிவிட்டு அவர்கள் என்ன செய்வார்கள், உரையை கேட்பதற்காக அவர்கள் வந்து விடுவார்கள். பண்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, இன்று பலர் காலாகாலமாக இந்த பாக்கியத்தை இழந்தவர்களாகத்தான் ஜும்மாவுடைய தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் அன்றாடம் பார்க்கிறோம். அதேபோன்று அந்த மலக்குகள் நன்மைகளின் பால் எந்தளவு நெருங்கி வருகிறார்கள், அதை விரும்புகிறார்கள் அப்படி என்பதற்கு முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அதாவது அபு சயீதுல் ஹுதிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை ரிவாயத்து செய்கிறார்கள். நபித்தோழர்களில் உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இரவு அவர்கள் சூரத்துல் பக்ராவை ஓதுகிறார்கள். புகாரியுடைய ரிவாயத்தில் சூரத்துல் பக்ராவை அவர்கள் ஓதினார்கள் என்று இடம்பெறுகிறது. அவர்கள் அந்த சூரத்துல் பக்ராவை அவர்கள் ஓதுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே, அதாவது பேரிச்சங் கனிகளை உலர வைக்கக்கூடிய அந்த இடத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த குர்ஆனை சூரத்துல் பக்ராவை ஓதிக்கொண்டிருக்கின்ற போது அவர்களுடைய குதிரை கடுமையாக மிரண்டது, கடுமையாக மிரண்டது. அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அமைதியாகின்றார்கள், மறுபடியும் ஓத ஆரம்பிக்கிறார்கள். மறுபடியும் ஓதும்போது கடுமையாக அந்த குதிரை மிரண்டது. அதன் பிறகு மூன்றாவது முறையாக ஓதுகிறார்கள். அந்த நேரத்திலும் அவர்களுடைய அந்த குதிரை மிரண்டபோது அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்களுடைய மகன் யஹியா அவருடைய பெயர், அவருக்கு பக்கத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் அந்த குதிரை தனது மகனை மிதித்து விடுமோ என்ற அச்சத்திலே அவர்கள் ஓதுவதை நிறுத்திவிட்டு தனது தலையை வானை நோக்கி உயர்த்துகிறார்கள். சுபஹானல்லாஹ், அங்கு மேகம் போன்றதொரு அந்த ஒரு பொருளை அவர்களுடைய தலைக்கு மேல் பார்க்கிறார்கள். அதில் விளக்குகள் போன்ற பிரகாசிக்கும் பொருள்கள் அதிலே இருந்தன. அந்த நேரத்திலே அவர்கள் அதை பார்க்கின்ற போது அது என்ன செய்கிறது, வேகமாக மறைந்து விடுகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இதை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள்.
யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு இப்படி நடந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது நீர் தொடர்ந்து ஓதி இருக்கலாமே ஹுதைரே, நீர் தொடர்ந்து ஓதி இருக்கலாமே, ஏன் நிறுத்தினீர்? அவர் சொல்கிறார், நான் மறுபடியும் ஓதினேன் யா ரசூலல்லாஹ். அவர் ரசூலாங்க திரும்ப சொல்கிறாங்க, தொடர்ந்து ஓதி இருக்கலாமே. அப்போது சொல்கிறார்கள், நான் மூன்றாவது முறையும் ஓதினேன், ஆனால் எனது மகன் யஹியாவை குதிரை மிதித்து விடுமோ என்ற அச்சத்தில் தான் நான் எழுந்து சென்றபோது அந்த மேகத்தை, பிரகாசம், அதில் இருக்கக்கூடிய பிரகாசத்தை நான் பார்த்தேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தில்கல் மலாயிகா, அவர்கள் யார் என்றால் வானவர்கள். அவங்க யார்? அவர்கள் வானவர்கள். அவர்கள் நீர் ஓதிய குர்ஆனை செவிமடுப்பதற்காகத்தான் அவர்கள் நெருங்கி வந்தார்கள். அவர்கள் நெருங்கி வந்தது நீர் ஓதிய குர்ஆனை செவிமடுப்பதற்காக. நீர் அப்படியே தொடர்ந்து ஓதியிருந்தால் மக்களும் என்ன செய்திருப்பார்கள்? காலையில் அதை பார்த்திருப்பார்கள். அது அவர்களை விட்டு மறைந்திருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், இந்த குர்ஆனை நபித்தோழர்கள் ஓதிய போது வானவர்கள் அதை செவிமடுப்பதற்காக இறங்கி வந்தார்கள், நெருங்கி வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இவ்வளவு அவர்கள் குர்ஆனை அதை ஒரு மூமின் ஓதும் போது அதை கேட்பதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதை நாம் இந்த செய்தியிலிருந்து விளங்குகிறோம். அதே போன்று நபித்தோழர்களுடைய சிறப்பு, அந்த நபித்தோழர்களுடைய சிறப்பு, அவர்கள் குர்ஆனை ஓதும் போது அதை செவிமடுப்பதற்கு மலக்குகள் நெருங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இதனூடாக நாம் நபித்தோழர்களின் சிறப்பையும் அறிந்து கொள்கிறோம். அந்த குதிரை கடுமையாக மிரண்டது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நீங்கள் பார்க்காதவற்றையெல்லாம் ஏனைய உயிரினங்கள் என்ன செய்கின்றன, பார்க்கின்றன. அல்லாஹு தஆலா அதற்குரிய ஆற்றலை, சக்தியை கொடுத்திருக்கிறான். மற்றும் ஒரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், முஸ்லீமில் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நான் ஆரம்பத்தில் சொன்ன செய்தி முஸ்லீமுடைய 1895 செய்தி. இந்த செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், 7096 செய்தியாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்தை செய்கிறார்கள். அதாவது இதா சமயத்தும் சுயாஹத்தீக, அதாவது சேவல் கூவுவதை நீங்கள் செவிமடுத்தால், ஃபஸ் அலுல்லாஹ மின் ஃபத்லி, அல்லாஹிடத்தில் அவனுடைய அருளை நீங்கள் பிரார்த்தியுங்கள், அவனுடைய அருளை நீங்கள் பிரார்த்தியுங்கள். ஃப இன்னஹா ராத் மலக்கன், அது ஒரு வானவரை அது பார்த்து விட்டது, ஒரு மலக்கை பார்த்து விட்டது. இப்போ சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அந்த ஆற்றலை நமக்கு தரவில்லை, நமது கண்களுக்கு பார்வைக்கு அல்லாஹு தஆலா அந்த சக்தியை தரவில்லை, ஆனால் அவற்றுக்கு அல்லாஹு தஆலா அந்த சக்தியை வழங்கியிருக்கிறான். அது ஒரு மலக்கை பார்த்து விட்டது. எனவே நீங்கள் அல்லாஹுவிடத்தில் அருளை பிரார்த்தியுங்கள். இன்று ஒருவர் அதிகாலை நேரத்தில் தூங்கி கொண்டு இருக்கும்போது சேவல் கூவினால் என்ன செய்வார், சின்ன சேவலுக்கும் திட்டுவார், என்னடா இந்த நேரத்தில் இப்படி தூக்கத்துக்கு தொல்லை தந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அருளை பிரார்த்தியுங்கள். அதே நேரத்திலே அதாவது கழுதை கத்துவதை நீங்கள் செவியிட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள், ஏனென்றால் அது ஒரு ஷைத்தானை பார்த்து விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நாம் எவற்றை நம்பி இருக்கிறோமோ, நாம் நமக்கு மறைவானவைகளாக இருக்கின்றனவோ, அவைகளை அல்லாஹு தஆலா ஏனைய உயிரினங்களுக்கு பார்ப்பதற்கு என்ன செய்திருக்கிறான், வெளிப்படையாக விட்டிருக்கிறான். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், புகாரியில் ஒரு செய்தியில் 1380 செய்தியாக வருகிறது, அபு சஈதுல் குதிர் ரலியல்லாஹு ரிவாயத்து செய்கின்ற செய்தியில், அதாவது ஒரு ஜனாசா, அந்த ஜனாசா ஒரு நல்ல ஒரு அடியானாக இருந்தால் அந்த ஜனாசாவை சுமந்தவுடன் அது என்ன சொல்லும், என்னை அவசரமாக கொண்டு செல்லுங்கள் என்று தான் சொல்லும். அதே நேரத்தில் ஒரு மோசமான, அந்த ஜனாசாவுக்குரிய ஒரு மோசமான ஒரு மனிதராக இருந்தால், அந்த கை சேதமே, என்னை எங்கே அழைத்து செல்கிறார்கள் என்று அவன் கூக்குரல் இடுவான், சப்தம் இடுவான். இந்த சப்தத்தை மனிதர்களை தவிர மற்ற அனைத்து உயிரினங்களும் இதை கேட்கும். அல்லாஹு தஆலா அதற்குரிய சக்தியை கொடுத்திருக்கிறான். மனிதன் இதை செவியேற்றால் அவன் அதனாலே மூர்ச்சியாக என்ன செய்துவிடுவான், அவன் மரணித்து விடுவான், தாங்கிக் கொள்ள முடியாது. சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அதிலும் நன்மைத்தான் வைத்திருக்கிறான். எனவே இந்த செய்திகளை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இப்படியான ஆற்றலை
ஏனைய உயிரினங்களுக்கு, ஏனைய படைப்பினங்களுக்கு கொடுத்திருக்கிற, நமக்கு பார்க்க முடியாத, நமக்கு கேட்க முடியாதவற்றை அவைகளுக்கு கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் உரிய சக்தியை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அப்போ நாம் பெருமைப்பட முடியாது, நாம் என்ன செய்ய முடியாது, பெருமை கொள்ள முடியாது. அந்த படைப்பினங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆற்றல் நமக்கு வழங்கப்படவில்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்புகள், அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மலக்குகளோடு அதை தொடர்படுத்தி சொல்கிறார்கள். முஸ்லீமில் நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். அதாவது குர்ஆனை திறம்பட ஓதக்கூடியவர்கள், குர்ஆனை திறம்பட ஓதக்கூடியவர்கள் சங்கையான மலக்குகளோடு தான் மறுமையில் இருப்பார்கள். சங்கைக்குரிய மலக்குகளோடு தான் அவர்கள் இருப்பார்கள். குர்ஆனை நல்ல முறையிலே அழகாக அதனுடைய முறைகளை பேணி ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையில் மிகப்பெரிய சிறப்பை வைத்திருக்கிறான், மிகப்பெரிய கண்ணியத்தை வைத்திருக்கிறான். அவர்கள் சங்கைக்குரிய மலக்குகளோடு தான் அவர்கள் இருப்பார்கள். குர்ஆனை சிரமப்பட்டு ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா இரண்டு கூலிகளை வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது முஸ்லீமிலே பதிவாக இருக்கிறது 1898 செய்தியாக. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இப்படியாக அப்போ இந்த நன்மைகள், இந்த நன்மையான விஷயங்களில் நாம் போட்டி போடுகின்ற போது, முன்னேறுகின்ற போது மலக்குகள் அதை எந்த அளவு ஆர்வப்படுத்துகிறார்கள், அல்லாஹு தஆலா எந்த அளவு அந்த அடியானை கண்ணியப்படுத்துகிறான் என்பதை இந்த செய்திகள் ஊடாக பார்க்கிறோம். அதே போன்று குர்ஆனுடைய சிறப்போடு சம்பந்தப்படுத்தி வருகின்ற மற்றொரு செய்தியை நீங்கள் முஸ்லீமிலே பார்க்கலாம். இந்த செய்தியை அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அங்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு சப்தத்தை, கடுமையான ஒரு சப்தத்தை, அவர்கள் வான் உலகிலிருந்து அந்த சப்தத்தை அவர்கள் செவியேற்கிறார்கள். அவர்கள் தலை உயர்த்தி விட்டு சொல்கிறார்கள், ஹாதா பாபும் மின சம, இது வானத்தினுடைய ஒரு வாயல், இந்த வாயல் இதற்கு முன்னர் திறக்கப்பட்டதே இல்லை, இந்த வாயல் இது திறக்கப்படவே இல்லை, இப்போதுதான் இந்த வாயல் திறக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அந்த வாயில் திறக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு வானவர் என்ன செய்கிறார், இறங்கி வருகிறார். ஒரு வானவர், ஒரு மலக்கு இறங்கி வருகிறார். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இந்த வானவர் இதற்கு முன்னர் பூமிக்கு இறங்கி வந்ததே கிடையாது, இதுதான் இவர் முதல் தடவையாக இறங்குவது. ஒரு வாயில், விசேஷமான ஒரு வாயில் திறக்கப்படுகிறது, ஒரு சிறப்புக்குரிய ஒரு வானவர் இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னவராக, இரண்டு பேரொளிகள், பிரகாசங்களை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள், இதற்கு முன்னர் எந்த ஒரு நபிக்கும் இது வழங்கப்படவில்லை, எந்த ஒரு நபிக்கும் வழங்கப்படாத இரண்டு பிரகாசங்கள், பேரொளிகள் என்று சொல்லிவிட்டு ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா 7 வசனங்களை கொண்ட திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற அந்த அத்தியாயம், அதே போன்று ஹவாதிமு சூரத்துல் பக்ரா, அந்த சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இறுதி வசனங்கள், இதிலே ஒவ்வொரு எழுத்தை ஓதும் போதும் அதற்கு என்ன செய்யப்படுவீர்கள், நீங்கள் கூலி வழங்கப்படுவீர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே நறுமையான சகோதரர்களை, இந்த உம்மத்து எவ்வளவு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, இந்த உம்மத்தை அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அப்போ எனவே இது குர்ஆனுக்குரிய சிறப்புகள், இதை மலக்குகளோடு, வானவர்களோடு தொடர்படுத்தி இவற்றை நாம் இந்த ஹதீஸ்கள் ஊடாக பேசப்படுவதை பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, சூரது துஹான் சம்பந்தமாக ஒரு செய்தி வருகிறது. ஆனால் இந்த செய்தி வந்து, அதாவது ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இதை ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாகத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தி, அதாவது மன் கர்அ ஹாமீம் அத்துஹான், சூரது துஹான் அத்தியாயத்தை, ஹாமீம் வல் கிதாபில் முபீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயம், இதை எவர் இரவிலே ஓதுவாரோ அவர் காலை ஆகும் வரை, அதாவது 70,000 வானவர்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். பெரிய ஒரு சிறப்பு, பெரிய ஒரு சிறப்பு இது. ஆனால் இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது ஒரு முன்கரான செய்தி என்றும் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக அடையாளப்படுத்துகிறார். இது திருமீதியில் 2888 செய்தியாக இது பதிவாக இருக்கிறது. அதே போன்று மற்றொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம், குர்ஆன் தொடர்படுத்தி வருகின்ற செய்திகளில் இதுவும் திருமீதியில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி, இதுவும் ஒரு பலவீனமான செய்தி. இது வந்து மாக்கலி புனு எஸ்ஆர் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக வரக்கூடிய செய்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், யாராவது ஒரு அடியான் காலை பொழுதை அடைந்தவுடன், அதாவது 3 தடவைகள் அவுது பில்லாஹி சமீல் அலீம் மினஷைத்தானி ரஜீம் என்று சொன்னவராக இந்த 3 வசனங்களையும் ஓதுவார் என்றால், அதாவது சூரத்துல் ஹஷ்ருடைய இறுதி 3 வசனங்கள், 59 அத்தியாயத்தினுடைய
இருபத்தி மூன்று வசனங்கள், 22, 23, 24 ஆகிய வசனங்கள். அதில் அல்லாஹுடைய அந்த உயரிய திருநாமங்கள் தான் பேசப்படுகின்றன. ஹூ அல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷஹாதா ஹூ அர் ரஹ்மானுர் ரஹீம் என்ற அந்த வசனங்கள், அந்த மூன்று அதிலெல்லாம் அல்லாஹுடைய உயரிய திருநாமங்கள் தான் நினைவு கூறப்படுகின்றன. அப்போ இந்த மூன்று வசனங்களை எவர் இதை அதிகாலையிலே இதை ஓதுவாரோ அல்லாஹு தாலா என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவருக்காக 70,000 வானவர்களை அல்லாஹு தாலா பொறுப்பாக்கி மாலை வரை அவருக்காக அவர்கள் துவா செய்து கொண்டிருப்பார்கள். அவர் அன்றைய நாளிலே மரணித்தால் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து, அதேபோன்று மாலையிலே ஓதும் போதும் அதே அந்தஸ்தை அடைந்து கொள்வார் என்று வரக்கூடிய இந்த செய்தியும் பலவீனமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று நன்மையான சகோதரர்களே, அதாவது நன்மைகளுடைய விஷயத்தில் நம்மை அந்த வானவர்கள் மலக்குகள் எந்த அளவுக்கு ஆர்வப்படுத்துகிறார்கள் அப்படி என்பதற்கு மற்றொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதாவது இரவிலே ஒருவர் தூங்கச் செல்கின்ற போது அவர் உதூ செய்து கொள்வார் என்று சொன்னால், அவர் என்ன செய்கிறார், அவர் உதூ செய்து கொண்டு அவர் இரவிலே தூங்கச் செல்வார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அவருடைய தலைப்பக்கமாக ஒரு வானவரை அல்லாஹு தஆலா நியமிக்கிறான். இரவு முழுவதும் அந்த வானவர் அவரோடு தான் இருக்கப் போகிறார். எதுவரை, அவர் விழித்திருக்கும் வரை, அவர் எழும் வரை அந்த மலக்கு என்ன செய்வார் என்று சொன்னால், அல்லாஹு மஃஃபிர் லி அப்திக ஃபுலான் ஃபஇன்னஹு பாத்த தாஹிரா, அந்த அடியானுக்காக அல்லாஹுடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பார். அவர் தூங்குவார், அவர் என்ன செய்கிறாரு, அவர் தூங்குகிறார், அவர் தூங்குகிறார். சுபஹானல்லாஹ், அவருக்காக அந்த மலக்கு என்ன செய்கிறார், வானவர் அவருக்காக பிரார்த்தித்து கொண்டே இருப்பார், இந்த அடியானுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று சொல்லி அவர் துவா செய்து கொண்டே இருப்பார். நர்மையான சகோதரர்களே, இன்று நீங்கள் பார்க்கலாம் சிலவங்க என்ன செய்வாங்க, இரவில் தூங்க செல்வதற்கு முன்னால் ப்ரஷ் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் உதூ செய்ய மாட்டாங்க. உதூ செய்கிறது இல்லை, மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும், உதூ செய்வது மிக குறைவு, சிலர் உதூ செய்வார்கள், ஆனால் பெரும்பாலும் இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த உதுவை நாம் செய்து கொள்வது என்பது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பாக, இந்த செய்தியை பொறுத்தவரையில் ஷேக் அல்பான் ரஹிமுல்லா அவர்கள் இதை சஹை என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய அந்த சஹைஹாவில் இது பதிவாக இருக்கிறது, 2539 செய்தியாக. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், கொஞ்சம் நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு. அந்த இரவு முழுவதும் அந்த அடியான் தூங்குகின்ற வரை, அவன் தூங்கி எழும் வரை அந்த மலக்கூடிய துவா அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் இது மிகப்பெரிய சிறப்பாகும். அதேபோன்று புகாரியில் மற்றொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம், 2311 செய்தியாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த ரமலானுடைய ஜக்காத்தை பாதுகாப்பதற்கு அவர்களை பொறுப்பாக்குகிறார்கள். அன்று அவர்களோடு அந்த இரவிலே ஒருவர் வந்து அந்த உணவை அள்ளும் போது அவர்கள் பிடித்து கொள்கிறார்கள். அவர் தனது வறுமையை சொல்லி தப்பித்து விடுகிறார். இரண்டாவது நாளும் அதே போன்று, ஆனால் ரசூல் தாங்க கேட்குறாங்க, ரசூல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்குறாங்க, மா ஃபாலக அசீர் மா ஃபால அசீரு கல்பாரிகா, நேற்று நீர் அந்த பிடித்த அவருடைய நிலை என்ன, அந்த கைதியுடைய நிலை என்ன, இப்படி கேட்குறாங்க. அவ்வினவே நறுமையான சகோதரர்களே, மூன்றாவது நாள் அவன் அபூஹூரன் சொல்கிறார்கள், உன்னை நான் அல்லாஹுடைய ரசூலிடம் கொண்டு போய் தீர்வன் என்று சொல்லும்போது நான் உமக்கு சில வார்த்தைகளை, பயனுள்ள சில வார்த்தைகளை கற்றுத்தருகிறேன், என்னை விட்டு விடுகிறாங்க என்று சொல்லி அந்த நேரத்தில் அபூஹூரன் கேட்குறாங்க, என்ன வார்த்தைகள் அது, என்ன வார்த்தைகள். அந்த நேரத்தில் ஆயத்துல் குர்சியைத்தான் அவன் கற்றுக் கொடுக்குறான். ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுத்து விட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது வக்கால் அலி லையசால அலைக்க மின் அல்லாஹி ஹாஃபிதுன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உமக்கு ஒரு பாதுகாவலர், அல்லாஹ் ஒரு பாதுகாவலனை அல்லாஹ் நியமிப்பான், அந்த பாதுகாவல் உம்மோடு இருப்பார், ஷைத்தான் காலையாகும் வரை உம்மிடம் நெருங்கவே முடியாது. ஒரு மலக்கு வரும்போது சுபஹானல்லாஹ் ஷைத்தான் தூரமாகிறான். ஒரு மலக்கை அல்லாஹ் நியமிக்கும் போது பாதுகாப்புக்காக ஷைத்தான் என்ன செய்கிறான், ஷைத்தான் தூரமாகி விடுகிறான், விலகி விடுகிறான், ஷைத்தானுக்கு நெருங்க முடியாது. எனவே நாம் ஆயத்துல் குர்சியை இரவில் நாம் தூங்கி இரவில் நாம் அதை ஓதிவிட்டு தூங்குகின்ற போது சுபஹானல்லாஹ், அந்த பாதுகாப்பு, ஒரு முழுமையான பாதுகாப்பு, நாம் காலையில் எழும் வரை ஷைத்தான் நெருங்கவே முடியாத ஒரு பாதுகாப்பை அல்லாஹு தஆலா உருவாக்குகிறான். ஒரு மலக்கின் மூலம் அல்லாஹு தஆலா அந்த பாதுகாப்பை ஏற்படுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மூன்று நாளும் உம்மிடம் வந்தது ஷைத்தான், அவன் ஒரு பொய்யனாக இருந்தாலும் அவன் சொன்ன இந்த வார்த்தைகள் உண்மையானது என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைகள் உண்மையானது. புகாரில் 2311 செய்தியாக இதை பார்க்கலாம்.
அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இதை ரிவாயத்து செய்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று நம்மில் அனைவருக்கும் தெரியும், இரவில் தூங்கச் செல்லும் போது ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும் என்று தெரியும். ஆனால் இத்தனை பேர் அதை ஓதுகிறோம், அதை ஓதிவிட்டு தூங்குகிறோம். அதை ஓதிவிட்டு தூங்கினால் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அந்த மனிதனுக்கு கிடைக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இது போன்ற இந்த சிறப்புகள், இவைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு தஆலா மலக்குகள் வானவர்களின் மூலம் ஒரு மூமினை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறான் என்பதற்கு இந்த செய்திகள் ஆதாரமாக இருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ஒரு நோயாளியை நாம் நோய் விசாரிக்க செல்கின்ற போது இந்த செய்தியை பொறுத்தவரையில் அபு மூசல் அஷ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அவர்களை நோய் விசாரிக்க சென்ற சந்தர்ப்பத்திலே அவர்களிடம் இந்த செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ஒரு முறை என்ன செஞ்சாங்க, நோய்வாய்ப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் நோய் விசாரிக்க நான் சென்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஒரு முஸ்லிமை நோய் விசாரிக்க சென்றால் அல்லாஹு தஆலா 70,000 வானவர்களின் மூலமாக அவருக்காக அல்லாஹ்விடத்தில் அந்த வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹ் நியமிக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சுவர்க்கத்தின் ஒரு பகுதியில் தான் இருக்கிறார்கள் அந்த நோயாளியை நோய் விசாரிக்கும் வரை என்ற ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த செய்தியை பொறுத்தவரையில், அதாவது இது அலி ரலியல்லாஹுடைய கூற்றாக இருப்பது தான் அது சஹை என்ற ஒரு அமைப்பில் இது இருக்குது. ரசூலுல்லாஹுடைய கூற்றென்று வாரது ஒரு பலவீனம் என்ற ஒரு தரத்தில் இருக்கிறது. சிலர்கள் அதை ஹசன் என்ற தரத்துக்கு உயர்த்துகிறார்கள். ஆனால் அலி ரலியல்லாஹுடைய ஒரு கூற்றாகத்தான் இது இருக்கிறது என்பது சரியானதாக இது முஸ்னத் அஹமதில் 702 செய்தியாக இது பதிவாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ நோயாளியை நோய் விசாரிக்க செல்லும் போது கிடைக்கக்கூடிய சிறப்புகள் இன்னும் நிறைய ஹதீஸ்களில் வேறு வேறு செய்திகள் பதிவாக இருக்கின்றன. அதே போன்று சுபஹானல்லாஹ், நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்கின்ற சலாம், நபி மீது நாம் சலாம் சொல்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் அஸ்ஸலாமு அலைக ஐயுஹ நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று நாம் நபி மீது நாம் சலாம் சொல்கிறோம். இப்படி நாம் சொல்லக்கூடிய சலாம் தொழுகையிலாக இருக்கலாம், தொழுகைக்கு வெளியாக இருக்கலாம். இப்படி நாம் சொல்லக்கூடிய சலாம் அல்லாஹு தஆலா இதற்கென்றே வானவர்களை நியமித்திருக்கிறான். இன்னலில்லாஹி மலாயிக்க, அல்லாஹ்வுக்கு சில வானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பூமியில் என்ன செய்வார்கள், அவர்கள் சுற்றி திரிவார்கள். அவர்களுடைய பணி ஒன்று தான், என்னவென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற சலாமை அவர்களுக்கு எத்தி வைப்பது, அவர்களுக்கு அந்த சலாத்தை எத்தி வைப்பது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ நாம் அல்லாஹுடைய ரசூலின் மீது சொல்கின்ற அந்த சலாம் அதை எத்தி வைப்பதற்கென்றே அல்லாஹு தஆலா மலக்குகளை வானவர்களை நியமித்திருக்கிறான். இதை நீங்கள் நசாயில் 1282 செய்தியாக பார்க்கலாம். அப்போ அப்துல்லாஹி இப்னு மசூத் அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற செய்தி, பண்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நாம் அல்லாஹுடைய ரசூலின் மீது சொல்கின்ற அந்த சலாம் வானவர்களை பொறுத்தவரையில் அவங்க வான உலகிலும் இருப்பாங்க, அவங்க பூமியிலும் இருப்பார்கள், அவர்கள் மண்ணறைகளிலும் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா அப்படியான ஆற்றலை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான், அப்படியான ஆற்றலை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். எனவே அவர்கள் என்ன செய்வார்கள், அல்லாஹுடைய ரசூலுக்கு அந்த சலாத்தை எத்தி வைப்பார்கள். அப்போ எனவே ஒருவர் மதீனாவுக்கு சென்று மஸ்ஜித் நபவி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கபருக்கு முன்னால் சலாம் சொன்னாலும் அதை எத்தி வைப்பது யார் என்றால் மலக்குகள் தான், வானவர்கள் தான் அதை எத்தி வைப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், இப்படி நாம் செய்கின்ற அந்த நல்லமல்கள் அதற்குரிய பெருமதியை பாருங்கள். அல்லாஹு தஆலா வானவர்களை அதற்கென்று நியமித்து அவர்கள் எப்படியெல்லாம் அவற்றை பாதுகாக்கிறார்கள், பதிவு செய்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்திகள் சான்றாக இருக்கிறது. அதேபோன்று மலக்கை ஒருவர் கனவிலே காண்பது, மலக்கை கனவில் காண்பது நபிமார்களை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி பொறுத்தவரையில் அவங்க அதிகமாக காண்பார்கள். அதே போன்று நபிமார்களை பொறுத்தவரை அவருடைய கனவுகளும் வஹியாக இருக்கிறது. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள். புகாரியில் 1121 செய்தியாக பதிவாக இருக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, அதாவது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்நாளில் மக்கள் என்ன செய்வாங்கடா, ஏதாவது ஒரு கனவை கண்டால் அதை அல்லாஹுடைய ரசூலிடம் சொல்வார்கள். அல்லாஹுடைய தூதரம் என்ன செய்வாங்க, காலை பொழுதில் அப்படி விசாரிப்பாங்க, கேட்பாங்க, உங்கள் யாராவது கனவு கண்டார்களா என்று கேட்பார்கள். அப்படி அவர்கள் கண்ட கனவுக்குரிய விளக்கத்தை ரசூலாங்க சொல்லுவாங்க, அந்த கனவுக்குரிய விளக்கத்தை சொல்வார்கள். அப்போ அந்த நேரத்தில் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நானும் அப்படி ஒரு கனவை காண வேண்டும் என்று விரும்பினேன், கண்டு அதை அல்லாஹுடைய ரசூலிடம் சொல்ல வேண்டும், அவர்கள் அதற்குரிய விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று நானும் விரும்பினேன், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதா என்று நான் பேரார்வம் கொண்டேன். நான் ஒரு இளைஞனாக
நான் இருந்தேன், மஸ்ஜிதில் இரவை கழிப்பவனாக நான் இருந்தேன் அவங்க சொல்கிறாங்க. ஒரு நாள் இரவு நான் ஒரு கனவை கண்டேன், அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு நாள் இரவு நான் ஒரு கனவை கண்டேன், அதிலே இரண்டு வானவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். இரு வானவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். அவர்கள் என்னை பிடித்து அழைத்து கொண்டு சென்றது எங்கன்னு சொன்னால், நரகத்துக்குத்தான் என்னை அழைத்து சென்றார்கள். என்னை அழைத்து சென்றது நரகத்துக்குத்தான் என்னை கொண்டு சென்றார்கள். அது எப்படி என்று சொன்னால், அதாவது இந்த ஒரு கிணற்றுக்கு சுற்றுச்சுவர்கள் கட்டப்பட்டது போல்தான் அந்த அமைப்பு, அந்த நரகத்துடைய அமைப்பு அங்கே இருந்தது. அதற்கு இரண்டு கொம்புகளும் இருந்தன அவங்க சொல்கிறாங்க. அதற்கு வைத அலஹா கொரோனான், அதற்கு இரண்டு கொம்புகளும் இருந்தன என்று சொல்லிவிட்டு, அதில் சில மனிதர்கள் எனக்கு காண்பிக்கப்பட்டார்கள், அதில் எனக்கு அறிமுகமானவர்களும் இருந்தார்கள். நான் அல்லாஹ்விடத்திலே அவுது பில்லாஹி மினன் நார், அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடினேன். அந்த நேரத்திலே மற்றொரு மலக்கு என்னை சந்தித்து சொன்னார், நீர் பயப்பட வேண்டியதில்லை, அஞ்ச வேண்டியதில்லை என்று குறிப்பிட்டார். அப்போ எனவே இந்த கனவை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சாவிடம் அவர்கள் தனது சகோதரி ஹப்சா ரலியல்லாஹுவுடா சொன்ன சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தைகள் என்னது, அதாவது நியமர் ரஜுலு அப்துல்லா, அப்துல்லாஹி இப்னு உமர் சிறந்த ஒரு மனிதர், லௌகான யுசல்லி மினல்லை, அவர் இரவிலே தொழுவாராக இருந்தால் அவர் ஒரு சிறந்த மனிதர். அதற்கு பிறகு அவர்கள் இரவு தொழுகையை, இரவு வணக்கத்தை விடவே இல்லை என்பதை பார்க்கிறோம். அப்போ என்ன செஞ்சாங்க, அப்போ மலக்குகளை அவங்க என்ன செஞ்சாங்க, கனவில் கண்டார்கள் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக மலக்குகள் என்பவர்கள் மூமின்களை என்ன செய்வாங்க, மூமின்களை பாதுகாப்பார்கள், எதிரிகளுடைய அந்த சூழ்ச்சிகளில் இருந்தெல்லாம் பாதுகாப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு அவங்க மலக்குகள் வானவர்கள் பாதுகாத்தார்கள், நீங்கள் ஒவ்வொரு பத்ருடைய போர்க்களத்தை எடுக்கலாம், உஹதை எடுத்து பார்க்கலாம், ஒவ்வொரு போர்க்களத்திலும் அல்லாஹு தஆலா வானவர்களை இறக்கி மூமின்களை பாதுகாத்தான், மூமின்களுக்கு அருள் செய்தான். ஒரு முறை அபூஜஹல் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தனது சகாக்களோடு அவன் வந்து பேசுகிறான், அவன் வந்து சொல்கிறான், அதாவது உங்களுக்கு முன்னால் முஹம்மத் வந்து என்ன செய்கிறாராம், அவரது நெற்றியை பூமியில் தேய்க்கிறாராமே என்று கேட்கிறான். லா துஸ்ஸாமி மீது சத்தியம் விட்டு சொல்கிறான், நான் அந்த காட்சியை பார்த்தால் அவருடைய பிடரியை நான் எனது காலால் மிதிப்பேன் என்று சொல்கிறான், அவரது பிடரியை எனது காலால் மிதிப்பேன் என்று சொல்கிறான். அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விடுகிறார்கள். அவர்கள் வந்து என்ன செய்தார்கள், தொழுதார்கள், காபாவிலே தொழுதார்கள். அந்த நேரத்திலே அபூஜஹல் அப்படி மிதிப்பதற்கு முன்னேறி சென்ற போதெல்லாம் அவன் பின்னால் தான் வீழ்ந்தான், பின்னால் தான் அவன் வீழ்ந்தான். அந்த நேரத்திலே அந்த மக்கள் கேட்கிறார்கள், அவனோடு இருந்தவர்கள் கேட்கிறார்கள், என்ன உனக்கு என்ன பிடித்திருக்கிறது, என்ன நடந்திருக்கிறது என்று அப்படி கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே அவன் என்ன அபூஜஹல் சொல்கிறான், அதாவது அல்லாஹுடைய ரசூலுக்கும் அதே போன்று எனக்கும் இடையில் அதாவது நெருப்பாலான ஒரு பெரும் அகழி, நெருப்பாலான ஒரு பெரும் அகழி, அதில் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காட்சி, அதில் நான் பல இறக்கைகளையும் பார்த்தேன். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவன் என் பக்கம் நெருங்கி இருந்தால் வானவர்கள் என்ன செய்வார்கள், அவனுடைய ஒவ்வொரு உறுப்பையும் அப்படியே வேறு வேறாக கிழித்தெறிந்திருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு குறிப்பிட்டார்கள். இந்த செய்தியை நீங்கள் புகாரியில் 7243வது செய்தியாக பார்க்கலாம், அபூ ஹுரைரா அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற செய்தி. அப்போ எனவே நறுமையான சகோதரர்கள், அல்லாஹு தஆலா தனது தூதர்களை பாதுகாக்கிறான், அதே போன்று மூமின்களை பாதுகாக்கிறான். அல்லாஹு தஆலா அந்த பொறுப்பை குர்ஆனின் மூலம் அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான், அந்த வாக்குறுதியை வழங்கியிருக்கிறான். எனவே இப்படியாக மலக்குகள் என்பவர்கள் நம்மை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்திகள் சான்றாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், ஒரு முறை சுப்ஹானல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒருவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை மிக மோசமாக ஏசுகிறார், அபூபக்கர் அவர்களை மிக மோசமாக திட்டுகிறார், ஏசுகிறார். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, புன்முறுவல் பூர்த்தவர்களாக ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எதை ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்கடா, அபூபக்கர் அவர்கள் மிகவும் பொறுமையாக இருக்கிறாங்க, எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க, மிக உயர்ந்த பண்புடையவராக நடந்து கொள்கிறாங்க. அந்த மனிதர் மிக மோசமாக அநாகரிகமாக நடந்து கொள்கிறார். இந்த காட்சியை ரசூலுல்லாஹ் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், வியப்படைகிறார்கள், புன்முறுவல் பூக்கிறார்கள். ஆனால் அவனுடைய வார்த்தைகள் எல்லை தாண்டுகிறது, எல்லை தாண்டுகின்ற போது என்ன செய்கிறாங்கண்டா அபூபக்கர் அவர்கள் என்ன செய்கிறாங்க, திருப்பி சில வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க.
அவள் நேரம் அமைதியாக இருந்தவங்க திருப்பி சில வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி கோபம் வருது. ஃபகலிபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி கோபம் வந்தது. இப்போ ரசூலுல்லாஹி கோபம் வந்து ரசூலுல்லாஹி எழும்பி அந்த இடத்தை விட்டு எழுந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி அந்த இடத்தை விட்டு எழுந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலி அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் சொல்கிறார்கள், கான எஷ்டுமுனி வாந்த ஜாலிசுன், நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க, அவன் என்னை ஏசி கொண்டிருக்கிறான், அவனை நான் சில வார்த்தைகளால் திட்டிய போது நீங்கள் கோபமடைகிறீர்கள், நீங்கள் கோபமடைந்து என்ன செய்கிறீர்கள், உடனே எழுந்து விட்டீர்கள். அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கான மஅக மலக்குன், உம்மோடு ஒரு மலக்கு இருந்தார், அவன் உம்மை திட்டும் போதெல்லாம் அந்த மலக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார், உமக்காக அவன் அந்த மலக்கு பேசிக் கொண்டிருந்தார். ரசூல் அங்கே சொல்கிறாங்க, ஏறுத்து அன்க், உமக்காக அந்த மலக்கு என்ன செய்கிறார், பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். நீர் எப்போது பதில் கொடுக்க ஆரம்பித்தீரோ அவர் ஒதுங்கிவிட்டார், ஷைத்தான் வந்து விட்டான். மலக்கு ஒதுங்கிவிட்டார், ஷைத்தான் வந்து விட்டார். எனவே ஷைத்தான் வந்த இடத்தில் எனக்கு இருக்க முடியாது, ஷைத்தான் வந்த இடத்தில் எனக்கு இருக்க முடியாது, அதனால் தான் நான் எழுந்து விட்டேன் என்று சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள். பாருங்க, ஒரு மூமின் அந்த உயர்ந்த பண்புகளை பேணும்போது எப்படியெல்லாம் மலக்குகள் உதவுகின்றார்கள், அவருடைய அந்த அவரை அவரோடு அவருக்கு துணையாக நிற்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், யா அபாபக்கர் சலாசுன் குல்லுஹுன் ஹக்குன், அதாவது மூன்று விடயங்கள், அந்த மூன்று விடயங்களுக்கும் அந்த உரிமைகள் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதாவது எந்த ஒரு அடியானாவது என்ன செய்யப்படுகிறான், அநியாயம் செய்யப்படுகிறான், ஒரு அடியானுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, அப்படி அநீதி இழைக்கப்படுகின்ற போது அவன் அல்லாஹ்வுக்காக அதை மன்னித்து விட்டால், அல்லாஹ்வுக்காக அதை அவன் மன்னித்து விட்டால், அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த அடியானை உயர்த்துகிறான், அந்த அடியானை உயர்த்துகிறான், அந்த அடியானுக்கு உதவுகிறான். இந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ், அபூபக்கர் தான் பாதிக்கப்பட்டவங்க, அவன் அமைதியாக அல்லாஹ்வுக்காக அமைதியாக இருக்கும்போது என்ன செய்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி வருது, அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்கிறாங்க, உமக்கு பேசலாம், உமக்கு பேசுவதற்கு உரிமை இருக்குது, ஆனாலும் இந்த இடத்தில் அல்லாஹ்வுக்காக நீர் அதை மன்னிக்கின்ற போது அல்லாஹ் உம்மை கண்ணியப்படுத்துகிறான், உமக்கு உதவி செய்கிறான். இரண்டாவது சொல்கிறாங்க, எந்த ஒரு அடியானாவது அல்லாஹ், அதாவது சதக்காவை, தர்மத்தை, தனது இரத்த உறவுகளை பேணுவதற்காக அந்த சதக்காவை செய்கின்ற போது, அந்த சதக்காக்களை, தான தர்மங்களை, இரத்த உறவுகளை பேணுகின்ற வகையிலே அந்த சதக்காவை அமைகின்ற போது, இல்லா ஜாதஹுல்லாஹு பிஹா கஸ்ரா, அல்லாஹு தஆலா அவனுடைய செல்வத்தை அதிகப்படுத்துகிறான். இரத்த உறவுகளை பேணுவதற்காக அவன் தனது தர்மங்கள், அவனது பொருளாதாரத்தை செலவு செய்கின்ற போது அல்லாஹு தஆலா அவனுடைய செல்வத்தை அதிகப்படுத்துகிறான், அதில் பரக்கத்து செய்கிறான். அதே போன்று எவனாவது எந்த ஒரு மனிதனாவது மக்களிடத்தில் கையேந்த ஆரம்பிக்கிறான், மக்களிடத்தில் கையேந்த ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால் நோக்கம் என்ன, அவனுடைய பணத்தை, பொருளாதாரத்தை அதிகப்படுத்த வேண்டும், அவனுடைய பணத்தை, பொருளாதாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக எவன் மக்களிடம் கையேந்துகிறானோ அல்லாஹு தஆலா அவனுடைய பொருளாதாரத்தை என்ன செய்கிறான், குறைக்கிறான், அதில் குறைவை ஏற்படுத்துகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி நீங்கள் அகமதில் பார்க்கலாம், 9622 செய்தியாக. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த செய்திகள் எல்லாம் மூமின்களுக்கு மலக்குகள் எப்படியெல்லாம் உதவுகிறார்கள், நாம் அல்லாஹ்வுக்காக பொறுமை காக்கும் போது, அல்லாஹ்வுக்காக ஒன்றை மன்னிக்கின்ற போது, அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுக்கும் போதெல்லாம் எப்படி உதவுகிறார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக, சான்றாக இருக்கிறது. அதே போன்று என் அருமை சகோதரர்களே, மலக்குகளுடைய பணிகளை பற்றி வருகின்ற மற்றொரு செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தி முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது, 7573 செய்தியாக. அதாவது மக்கா மதீனா இந்த இரண்டு புனித பூமிகளையும் திஜ்ஜால் நுழைய விடாமல் பாதுகாப்பவர்கள் வானவர்கள், திஜ்ஜால் நுழைய விடாமல் பாதுகாப்பவர்கள் யஹ்ருசூனஹா, அதை பாதுகாக்கக்கூடியவர்கள் மலக்குகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்புக்குரிய நறுமையான சகோதரர்களை, மற்றொரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், புகாரியில் அந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்றைய நாளில் மதீனாவுக்கு 7 வாயில்கள் இருக்கும், 7 வாயில்கள் இருக்கும், அந்த ஒவ்வொரு வாயிலிலும் மலக்கான், 2 மலக்குகள் இருப்பார்கள், 2 வானவர்கள் இருந்து என்ன செய்வார்கள், மதீனாவை பாதுகாப்பார்கள், அதே போன்று மக்காவை பாதுகாப்பார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படியான நிலைகள், அந்த புனித இடங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹு தஆலா வானவர்களுக்கு வழங்குகிறான்.
அதே போன்று முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் அந்த திமிஷ்கிலே அல்லாஹுடைய அனுமதியோடு அவர்கள் இறங்கக்கூடிய அந்த செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த செய்தியை நவாசி போன சம்மான அறியக்கூடிய செய்தி முஸ்லீமில் 7560 செய்தியாக பதிவாக இருக்கிறது. அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இரண்டு வானவர்களுடைய இறக்கைகள், அந்த இறக்கைகளை கைகளை வைத்தவர்களாகத்தான் என்ன செய்வார்கள், இறங்குவார்கள். நாங்கள் வானவர்களுடைய இறக்கை சம்பந்தமாக சென்ற வகுப்புகளிலே உங்களுக்கு விளக்கியிருக்கிறோம், தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இந்த மலக்குகள் நமது அன்றாட விஷயங்கள் வாழ்வோடு தொடரப்படக்கூடிய இடங்களில் மிக முக்கியமான மற்றும் ஒரு இடத்தை நீங்கள் பாருங்கள். முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது 2168 செய்தியாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறார்கள், இதா ஹதர்துமுல் மரீல அவில் மையத், நீங்கள் ஒரு நோயாளியோ அல்லது நீங்கள் ஒரு மையத் நடந்துவிட்டது அந்த இடத்துக்கு நீங்கள் சமூகம் அளித்து விட்டால், ஃபகூலு ஹைரா, நீங்கள் நல்லதை சொல்லுங்கள், நல்லதை நீங்கள் பேசுங்கள், நல்லதை சொல்லுங்கள். ஃபஇன்னல் மலாயிக்கத்த யு அம்மினூன் அலா மா தகூலூன், நீங்கள் சொல்லக்கூடியவற்றுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மலக்குகள் என்ன செய்கிறாங்க, ஆமீன் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் ஒரு நோயாளி நோய் விசாரிக்க செல்கிறோமா, ஒரு ஜனாசா வீட்டுக்கு செல்கிறோமா, அங்கு நாம் நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும், நல்லதை சொல்ல வேண்டும். ஏன், நாம் சொல்லக்கூடியவைகளுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அபூ சலமா மரணிக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் மரணித்த சந்தர்ப்பத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அதாவது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருகிறார்கள். அந்த நேரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், இன்ன அபா சலமா கதுமாத், அபூ சலமா என்ன செஞ்சிட்டாரு, மரணித்து விட்டார் யா ரசூலல்லாஹ். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க சில வார்த்தைகளை, அல்லாஹும்மா கஃபிர்லி வலஹு வஅக்கிபனி மின்ஹு உக்பன் ஹசனா என்று சொல்கிறார்கள். அதாவது உம்மு சலமா என்று சொல்கிறார்கள், இந்த வார்த்தைகள் நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்மா கஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, அதே போன்று அவரையும் வலஹு அவரையும் என்ன செய்வாயாக, மன்னிப்பாயாக, அதே போன்று அவரை விட சிறந்த துணை எனக்கு வழங்குவாயாக, அவரை விட சிறந்த துணை எனக்கு வழங்குவாயாக. அவங்க சொல்கிறாங்க, அவரை விட ஒரு சிறந்த துணை எனக்கு இருப்பதாக தெரியவில்லை என்று வேறு ரிவாயத்தில் வருது. சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய ரசூல் கற்றுக் கொடுத்த இந்த துஆவுடைய பரக்கத்தின் மூலமாக என்ன செய்தான்னு சொன்னார், அல்லாஹுடைய ரசூலை என்ன செய்தான், கணவனாக கொடுத்தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. அதே போன்று மற்றொரு ரிவாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது 2169 செய்தியாக உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களுடைய அதே ரிவாயத்தில், அபூ சலமா அவர்கள் மரணிக்கும் போது ரசூலா என்ன செய்கிறாங்க, அங்கே வாராங்க, அவருடைய பார்வை என்ன செய்து அப்படி நிலை குத்தி இருக்கிறது, அந்த கண்களை அப்படி கசக்கி மூடி விடுகிறார்கள், மூடிவிட்டு சொல்கிறார்கள், அதாவது ரூஹு கைப்பற்றப்படுகின்ற போது பார்வை என்ன செய்கிறது, அதை தொடர்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் மக்கள் என்ன செய்கிறாங்க, அங்குள்ள அவருடைய குடும்பத்தினெல்லாம் கதறி அழுகின்றார்கள், சப்தமிட்டு அழுகின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தத்உ அலா அன்ஃபுசிக்கும் இல்லா பிஹைரின், நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்களுக்கு எதிராக எதையும் பிரார்த்தித்துக் கொள்ளாதீர்கள், நல்லதை நன்மையை தவிர நல்லதை சொல்லுங்கள், நல்லதை பிரார்த்திங்க, உங்களுக்கு எதிராக எதையும் பிரார்த்திக்காதீர்கள். ஃபைன்னல் மலாயிக்கத்த யு அம்மினூன அலா மா தகூலூன், நீங்கள் சொல்லக்கூடியவற்றுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடியவைகளுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள். எனவே தவறானவற்றை பேசிவிடாதீர்கள், தவறானவற்றை சொல்லிவிடாதீர்கள், உங்களுக்கு எதிராக எதையும் பிரார்த்தித்து விடாதீர்கள், இப்படி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ நீங்கள் அந்த மாதிரி இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, சிலவங்க பொறுமை இழந்து இவ்வளோ மோசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும், நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை பேச வேண்டும். ஏன், மலக்குகள் ஆமீன் சொல்கிறாங்கண்டா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், மலக்குகள் ஆமீன் சொல்கிறாங்கண்டா அது ரப்பிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், அங்கீகரிக்கப்படும். இப்போ நாம் நல்லதை சொல்வதன் மூலம் மிகப்பெரிய ஹைர், அந்த இடத்துல பொறுமையோடு அல்லாஹ்வுக்காக அதை ஒருவர் ஏற்றுக்கொண்டு நல்லதை பேசும்போது அந்த வார்த்தைகளுக்கு பெருமதி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, மூமின்களை அல்லாஹு தாலா இப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துகிறான், அந்த ரப்புக்காக வாழ்ந்து அந்த வழியிலே மரணித்தவர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறான். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அதாவது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு முஆத் அவருடைய சிறப்புகளை நாம் நிறைய அறிந்திருக்கிறோம். அந்த நபித்தோழர்கள், அந்த நபித்தோழர்களுக்காகத்தான் அந்த அரிசை குலுங்கியது, அவருடைய மௌத்துக்காக மரணத்துக்காக அரிசியை குலுங்கியது என்பதை நாம் பார்க்கிறோம். வஃத்தியத் லஹு அப்வாபு சமா, வானத்தினுடைய வாயில்கள் அவருக்காக திறக்கப்பட்டன, வானத்துடைய வாயில்கள் அவருக்காக திறக்கப்பட்டன.
சுபஹானல்லாஹ், 70,000 வானவர்கள் அவருடைய ஜனாசாவுக்கு கலந்து கொள்கிறார்கள். இவ்வளோ பெரிய சிறப்பு, 70,000 வானவர்கள் கலந்து கொள்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, அவரை கூட கபர் விடவில்லை, நெருக்கியதென்று சொல்லலாம் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சிறப்பை பெற்றவரை கூட என்ன செய்து, கபர் நெருக்கி விட்டுத்தான் விட்டது. நினச்சி பாருங்க நறுமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய சிறப்பை அல்லாஹ் கொடுக்குறான். இந்த செய்தி நீங்கள் நசாயில் 2055 செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா 70,000 வானவர்களை அனுப்பி சிறப்பிக்கிறான். அந்த சிறப்பு சுபஹானல்லாஹ், அது போன்று வாழ்ந்து மரணித்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பு அந்த நபித்தோழருக்கு கிடைக்கிறது என்றால், அது போன்று யாரெல்லாம் வாழ்ந்து மரணிப்பார்களோ நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த சிறப்புகளை வைத்திருக்கிறான். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், உஹதில் ஜாபிர் இப்னு அப்துல்லா என்று சொல்கிறார்கள், எனது தந்தை கொல்லப்பட்டு விட்டார்கள், எனது தந்தை ஷஹீதாக இருக்கிறார்கள், அவர்களுடைய அந்த மேனி மூடப்பட்டிருக்கிறது, நான் அந்த போர்வையை அகற்றி அவர்களுடைய முகத்தை பார்க்கிறேன், நான் அழுதேன். அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் என்னை தடுத்தார்கள், ஆனால் அல்லாஹுடைய தூதர் என்னை தடுக்கவில்லை, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை தடுக்கவில்லை. அதே போன்று எனது தந்தையின் சகோதரி ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் என்ன செய்தார்கள், அழுதார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், தபுக்கீன் அவுலா தபுக்கீன், நீங்கள் அழலாம் அழாமல் இருக்கலாம், ஆனால் இவருக்கு வானவர்கள் தங்களுடைய இறக்கைகளால் நிழலிட்டு கொண்டிருக்கிறார்கள், நிழல் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இவரை உயர்த்தும் வரை வானவர்கள் நிழலிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை நீங்கள் புகாரியில் 1244 செய்தியாக பார்க்கலாம். அல்லாஹு தாலா எப்படி சிறப்பிக்கிறான் மூமின்களை, மூமின்கள் அல்லாஹு தாலா எப்படி கண்ணியப்படுத்துகிறான் மலக்குகளின் மூலம் என்பதற்கு இந்த செய்தியும் சான்றாக இருக்கிறது. அதே போன்று நீங்கள் புகாரியில் பார்க்கலாம், நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபித்தோழருக்கு சொன்னார்கள், அதாவது ஈமான் என்பது அதே நிலையிலே இருந்தால் மலக்குகள் உமக்கு முசாஃபா செய்வார்கள் என்று சொல்லாங்க. எந்த நபித்தோழருக்கு சொன்னாங்க, எந்த நபித்தோழருக்கு சொல்லுங்க பாபா? ஹம்தலா ரழியல்லாஹு அன்ஹு. நாங்கள் படித்தோம் அந்த ஹதீஸை இல்லையா. அதாவது ஈமான் என்பது நீர் எனது மஜ்லிஸில் இருக்கக்கூடிய அதே நிலையிலே ஈமான் இருக்குமாக இருந்தால் மலக்குகள் என்ன செய்வாங்க, முசாபாக செய்வார்கள் என்று சொன்னாங்க. என் அருமை சகோதரர்களே, அந்த நபித்தோழர் ஹம்தலா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் அவங்க உஹதில் என்ன செய்கிறாங்க, கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்படுகிறார்கள், உஹதில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன சாஹிபக்கும் தஹ்ஸிலுல் மலாயிகா, உங்களுடைய சகோதரரை பொறுத்தவரை இவரை மலக்குகள் குளிப்பாட்டினார்கள், வானவர்கள் குளிப்பாட்டினார்கள். அவருடைய மனைவியிடம் போய் கேளுங்கள், அவர்கள் சொன்னார்கள் அவர் குளிப்பு கடமையான நிலையில் தான் என்ன செய்தார், போருக்காக வெளியேறினார், அழைப்பு வருகிறது அழைப்பை ஏற்று வெளியேறினார். அல்லாஹுடைய தூதர் சலதான் சொல்கிறார்கள், லிதாலிக்கு அகசலத்துகள் மலாய்க்கா, அதற்காகத்தான் மலக்கு என்ன செய்தார்கள், அவரை குளிப்பாட்டினார்கள். அதனால் தான் ஹசீலுல் மலாய்க்கா, வானவர்களால் குளிப்பாட்டப்பட்டவர் என்று சொல்லி அந்த சிறப்பை இந்த நபித்தோழர் பெறுகிறார். நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துகிறான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையோடு, அந்த மலக்குகளுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான தொடர்பு எப்படியெல்லாம் ஒரு மூமினுடைய சிறப்பு இருக்கிறது என்பதற்கு இந்த செய்திகள் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வகுப்பில் மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது, அதுதான் ஒரு மூமினுடைய காஃபிருடைய உயிர் கைப்பற்றப்படுகின்ற அந்த நேரம், அதோடு மலக்குகளுடைய அந்த தொடர்பு எப்படி இருக்கிற சம்பந்தமான ஒரு பகுதி இருக்குது. இன்ஷால்லாஹ் அதை நாம் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு விளக்குவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.